Now we see example 1.13, 12th business mesh. Show that the following equations are consistent and solve them. Consistent and solve them. Consistent appadina erkanave solirukra rho of AB equal to rho of augmented matrix AB equal to rho of A. இதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபார் தட் இந்த மூணு ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே எடுத்து கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணிங்கிறப்போ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டை ஃபோர்த்து காலத்தில் எழுதிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ரோவை ரைட் ஆஸ் இட் இஸ். நம்மளுடைய எய்ம் என்ன, இங்கே வந்து எக்கலான் ஃபார்ம் வந்து வரணும் இல்லையா. எக்கலான் ஃபார்ம்ங்கிறது என்ன, இந்த மூணுமே வந்து ஜீரோ, இந்த மூணு ஜீரோ அப்படின்னு மாறுச்சுன்னா இது வந்து எக்லான் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இது ஜீரோவாக மாறணும். இது ஜீரோவாக மாறணும்னா ஜஸ்ட்டு யூஸ் செப்பரேட் திஸ். இதை செப்பரேட் பண்ணோம்னா இங்கே ஒரு 1-1, இது எல்லாத்தையும் அப்படியே கீழே எழுதி செப்பரேட் பண்ண. அதே மாதிரி இங்கேயும் செப்பரேட் பண்ணுறேன். ஸோ -1, தென் -1, தென் இங்கே -6 இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும், 0, 2-1, 1, தென் 2, தென் ஹியர் 8. அதே மாதிரி 1-1, 0, தென் 4-1, 3, 6, இங்கே 24 இல்லையா. அப்போ இதனுடைய எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் டூ கிவ்ஸ், ஆர் டூ நம்ம என்ன பண்ணோம், ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன், அண்ட் ஆர் த்ரீ கிவ்ஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன். இது வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3 இருக்கு இல்லையா, இது வந்து 0 அப்படின்னு மாறணும். அப்போ என்ன பண்ணலான்னா, இதை கம்ப்ளீட்டாக 3 மல்டிப்ளை பண்ணு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இங்கே ஏன் ஒய் கான்ட் வி டேக் ஃபஸ்ட் ரோவை எழுக்கக்கூடாது அப்படின்னா, ஃபஸ்ட் ரோவை 3 மல்டிப்ளை பண்ணி இதை செப்பரேட் பண்ணோம்னா இங்கே 3 வந்துடும். ஸோ தட் நம்ம செகண்ட் ரோவை தான் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே இந்த 0 இருக்கு இல்லையா, இந்த 0 வந்து ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கணும். அப்போ நம்ம ஆர் டூ எடுத்தால் தான் அது பாசிபிளாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் 3 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணு. அப்போ இந்த இடத்துல இன்னொரு 0 × 3, 0, தென் 1 × 3, இங்கே 3, தென் 3 × 2 = 6 இல்லையா, இங்கே 6, 8 × 3 = 24. அப்போ ஆர் த்ரீ கம்ப்ளீட்டாக நமக்கு 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ 1 1 1 6, தென் 0 1 2 8, தென் இங்கே எல்லாமே 0 அப்படின்னு சொல்லி மாறிச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, ஆர் த்ரீ எப்படி கிடச்சிது, தென் ஆர் த்ரீ மைனஸ் 3 R2, ஆர் டூவை 3 மல்டிப்ளை பண்ணி தென் வி செப்பரேட்டிச்சு. இப்போ இங்கே நான் இது வந்து 4-0, இது இப்போ என்ன ஃபார்மில் இருக்குது, எக்லான் ஃபார்மில் இருக்குது இல்லையா. ஸோ திஸ் இஸ் இன் எக்லான் ஃபார்ம். ஸோ ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் is in echelon form, echelon form ல இருக்கு. So that number of non-zero rows, number of non-zero rows is, எத்தனை non-zero row இருக்கு, 2. ஏன்னா இது வந்து non-zero row, இதுவும் non-zero row, இது பட்டு வந்து இது வந்து 0 row. ஸோ நம்பர் ஆஃப் non-zero row 2 அப்படின்னா ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி அர்த்தம். எத்தனை non-zero row இருக்கோ அதுதான் வந்து அதனுடைய அணியினுடைய தரம். நெக்ஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணணும்னா, ரோ ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஏ அப்படிங்கிறப்ப யூஆர் செலக்டிங் திஸ் ஒன். இதை நம்ம தனியாக வேணால் எடுத்துருதிக்க. இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸில் இந்த ரவுண்டு போட்டிருக்கோம்ல, இந்த ஏவை மட்டும் டைரெக்டாக எழுதுறோம். இப்படி தனியாக எடுத்து எழுதணும்ட்டு இல்லை, இங்கேயே ஆக்சுவலாக வந்து நம்ம ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 எழுதலாம். பட் எழுதிட்டோம் 0 1 2, ஹியர் 0 1 2, தென் இந்த 0 0 0 0 0 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2, ஏன்னா இது மட்டும்தான் இருக்குது, இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. So therefore rho of A equal to rho of AB equal to ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு, which implies the system is consistent, which implies the system
இஸ் கன்சிஸ்டன்ட், இது கன்சிஸ்டன்ட் ஒருங்கமைவு உடையது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி, இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு திஸ் இஸ் லெஸ் தேன் என். என் அப்படிங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் இஜெட். ஸோ என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், எத்தனை அன்னோன்ஸ் இருக்கோ. அன்னோன்ஸ்னால் என்ன, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த வேரியபிள்ஸ்னுடைய வேல்யூ. இந்த மாதிரி லெஸ் தேன் வந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கிற இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன், ஹியர் யூ ஃபைண்ட் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட தீர்வுகள் இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், லெட் இஜெட் ஈக்குவல் டு கே அப்படின்னு எழுப்போம். முதல்ல அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு வேர் கே பிலாங்ஸ் டு ஆர். பிஃபோர் தட் வி ரைட் த ஈக்குவேஷன் ஃப்ரம் த லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ். இந்த லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்லையா, இதுலேருந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே இது எப்படி எழுதிக்கலாம், ஆக்சுவலாக வந்து நம்ம 111 இங்கே 012 தென் 000 இங்கே 68 எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 680 அப்படின்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணோம்னா டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும் 6. நெக்ஸ்ட் இது இன்ட்டு இது 0 ஆயிரும், 1 இன்ட்டு ஒய்யு ஒய்யு தென் 2 இங்கே 2 இஜெட் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 8. தென் இது கம்ப்ளீட்டாகவே 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இஜெட் ஈக்குவல் டு சம் கே வேர் கே பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இந்த கே வேல்யூ இஜெட் வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ ஒய் ப்ளஸ் 2K இங்கே இஜெட்டுக்கு போல யூ ஆர் ரைட்டிங் கே ஈக்குவல் டு 8. தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 8 மைனஸ் 2K. ஸோ ஒய்யோட வேல்யூ இஜெட்டோட வேல்யூ தெரியும். இப்போ யூ சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதில் வாடி ரைட் 8 மைனஸ் 2K ப்ளஸ் கே இஜெட்டுக்கு பதில் கே ஈக்குவல் டு 6. ஸோ எக்ஸ் மைனஸ் 2K ப்ளஸ் கே மைனஸ் கே எக்ஸ் ப்ளஸ் 8 மைனஸ் கே ஈக்குவல் டு 6. தேர்ஃபோர் 8 இங்கே 6 மைனஸ் 8 இது என்ன ஆகும் ப்ளஸ் கே. ஸோ வித் எம்ப்ளேஸ் கே கே மைனஸ் 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே மைனஸ் 2. அப்போ இதனுடைய சொல்யூஷன், ஸோ ஹென்ஸ் ஃபார் கே பிலாங்ஸ் டு ஆர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கே பிலாங்ஸ் டு ஆர். ஆர்னா என்ன, ரியல் வேல்யூ இல்லையா. ஸோ ரியல் வேல்யூங்கிறப்ப ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கே ஒவ்வொரு கே மதிப்புக்கும் we are getting different solution, therefore the given system has infinitely many solutions.